சென்னையில் ஆலோசனை, டெல்லியில் ஆலோசனை, ஒன்றா கூடி ஆலோசனை, ரெண்டா கூடி ஆலோசனை, மூணா நாலா அஞ்சா ஆறா ஏழா எட்டா கூடி கூடி ஆலோசனை, மாறி மாறி ஆலோசனை நடந்துக்கிட்டே இருக்குது. கூட்டம் கூட்டமாக கூடி ஆலோசனை செய்கிறது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக யோசனை, கைபேசி தொலைபேசியில் பேசி பேசி ஆலோசனை, கடிதாசி இமெயிலு இன்டர்நெட்டு யோசனையை கேட்டு ஆலோசனையும் கூடி கூடி நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு கூட்டமும் எதுக்குன்னு பார்த்தா, யாரோடு யார் ஒட்டு உறவு வைக்கிறது, யாரையெல்லாம் குப்புற கவுத்துறதுன்னு தீவிரமாக யோசித்து தீயாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூர் வெளியூர் அரசியல் கட்சிக்காரங்க. களை கட்டிக்கிட்டு இருக்கிற அரசியல் ஆட்டத்தில் நாம் மட்டும் சும்மாவாக இருப்போம்? சுற்றி சுற்றி ஓடி ஓடி தேடி தேடி கண்டுபிடிச்ச, காதால் கேட்ட கண்ணால் கண்ட செய்தியெல்லாம் மாவாக்கி மசாலா சேர்த்து தோசையாக சுட்டு தரப்போகிறோம். நீங்களும் நல்லா பாருங்கள், நம்ம பேப்பர் தோசையை பாருங்கள். தந்தனக்கு 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 தந்தனக்கு. பாரு பாரு நியூஸ் தர் பாரு வாய்ஸ், சொல்ல சொல்ல விரியும் நல்லா தானே புரியும். ஆலோசனை ஆலோசனை, இலை கட்சி, சூரிய கட்சி, கை கட்சி, தாமரை கட்சி, ஒன்பது கட்சிகளை ஒன்னா கூட்டி தேர்தல் ஆணையம் ஆலோசனை. ஒரே கட்டமாய் தேர்தல் நடத்த அனைத்து கட்சிகள் கையோடு கூட்டு இல்ல முரசு கொட்ட ஆசை இருக்கு. முக ஸ்டாலின் அறிவிப்பு. தஞ்சை ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம். கூட்டத்துல வெளிநடப்பு, கரும்புக்கு விலை உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை. சென்னை மாநகராட்சி கூட்டத்துல அண்ணா அறிவாலயத்துல ஆக்கிரமிப்பு. அதிமுக குற்றச்சாட்டு. ஆக்கிரமிப்பு ஏதும் இல்ல, திமுக வெளிநடப்பு. மழை நீர் வடிகால், எல்இடி விளக்கு, சிமெண்ட் ரோடு, கூடுதலாக கொசுவலை, 78 தீர்மானங்கள் மேயர் தலைமையில் நிறைவேற்றம். இலங்கை ராணுவத்தின் தொடரும் தாக்குதல். தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஆர் பாலு தலைமையில் டெல்லிக்கு மீனவர்கள் பயணம். பிரதமரோடும் சந்திப்பு. தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நம்முடைய நிபுணர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை அமைச்சர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சி முதல்வர்களோடு ராகுல் காந்தி ஆலோசனை. சட்டசபை மக்களவை வெற்றி தோல்வி பற்றிய காங்கிரஸ் ஆலோசனை. டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பொதுமக்கள் முன்னிலையில் ஆம் ஆத்மி பதவியேற்பு. ராம்லீலா மைதானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அரசு மருத்துவமனைகளின் அறுவை சிகிச்சை அரங்கங்களை மேம்படுத்த 20 கோடி ரூபாயை தமிழக அரசு அள்ளி விட்டுள்ளதாக நமது சிறப்பு செய்தியாளர் காணாமுனா கதைக்கிறார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நல்லபடியாக நடத்தணும்னு தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசனை மேலே ஆலோசனை நடத்த அந்த கூட்டத்தில் ஆளாளுக்கு கருத்துக்களை அள்ளி விட்டுருக்காங்க. ஆளுங்கட்சிகள் அவங்களோட சின்னத்தை அரசு திட்டத்தில் அரசல் புரசலாக ஒட்டி வைக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட கட்சியோட சின்னத்தை தேர்தல் நேரத்தில் மாற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சூரிய கட்சி சூட்ட கிளப்ப, கையில் மைய வைக்கிற தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க செயல்படுறதை தடுக்க நேர்மையான அதிகாரிகளை தேடி பிடிச்சி கலெக்டராகவும் எஸ்பியாகவும் நியமனம் செய்யணும்னு முரசி கட்சிக்காரங்க தாளந்தட்ட, ஒவ்வொரு கல்லூரிக்கும் போய் படிக்கிற பசங்களையெல்லாம் பார்த்து புதிய வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாமரை கட்சி கோரிக்கை வைக்க, தமிழ்நாட்டில் நடக்கும் தேர்தலை ஒரே மூச்சில் ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என ஒருமித்த குரலில் கோரசாக எதிரொலித்த அனைத்து கட்சிகளின் கோரிக்கையோடு கூட்டமும் முடிந்துவிட்டதாக எமது தேர்தல் செய்தியாளர் தாவி பாய்கிறார். இலங்கைக்கு போன தமிழ்நாட்டு பத்திரிகையாளரை கைது செய்து கம்பி என்ன வைத்த இலங்கை அரசுக்கு மாம்பழ கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கடும் கண்டனத்தை அள்ளிவிட
தமிழ் பத்திரிகையாளரை விடுவிக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பம்பர கட்சி தலைவர் வைகோ இந்திய பிரதமருக்கு கடுதாசி ஒன்றை தட்டிவிட்டுள்ளார் என்று பரபரப்பு செய்திகள் விறுவிறுப்பாக வருகின்றன. பொதுமக்கள் முன்னிலையில் பதவியேற்க ரயில் வண்டியில் ஏறி போகும் நேரத்தில் கேஸ் விலையை கண்ணா பின்னா என்று ஏற்றுவது கண்டிக்கத்தக்கது என்று விளக்கு மாத்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் சைரன் கொடுக்க காதை பொத்தி ஒதுங்கிறார் நமது டெல்லி செய்தியாளர். இலங்கை போரில் காணாமல் போனவர்களை பற்றி இலங்கை அரசாங்கம் ஏனோ தானோவென கணக்கெடுப்பு நடத்துவதால் அதனை ஒருபோதும் நம்ப முடியாது. எனவே வடக்கு மாகாண அரசு தனியாக ஒரு கணக்கெடுப்பை நடத்தும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தர்மலிங்கம் கர்ஜித்துள்ளதாக டிவி செய்திகள் நீந்தி வருகின்றன. வாகா எல்லையில் கூடி பேசிய இந்திய பாகிஸ்தான் அதிகாரிகள் சந்திப்பு திருப்தி அளிப்பதால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர் பர்வேஸ் ரஷித் தோதாக கூறியுள்ளதாக பனிமலை செய்திகள் உருண்டோடி வருகின்றன என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். அப்படின்னு கேட்க சொல்ல வர வர அரசியல் போலி ரொம்ப அதிகமா போச்சுங்கோ. ஊழல் வேற கூவம் மாதிரி அங்க இங்கன்னு தேங்கி நிக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு நல்லவங்க நாலு பேர் வரமாட்டாங்களான்னு யோசிச்ச சமயல இந்த வந்தாங்க பாரு நாலு பேரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா அப்படி இப்படின்னு சோகம் வந்தா இருப்பா. இந்த கையில காசு வாயில தோசை அப்படின்னு சொல்ற மாரி அவரு பண்ண ஆக்சன் எல்லாத்துக்கும் அந்த டெல்லியில நல்ல ரிசல்ட் கிடைச்சிருந்தது. நாடாப்பா இது அப்படின்னு பாத்துருந்த சமயத்துல பொசுங்கன்னு அவரு பேர்லயே ஒரு போலி இது கொண்டு வந்துட்டானுங்கப்பா. நாடாப்பா இது அப்படின்னு பார்த்தா மதுரை என்ன பண்ணிக்கிறான் ஒத்தன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா பேரை வச்சுக்கின்னு பூரா போயிட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் அவரு பேர்லயே. நாடாது அப்படின்னு தூக்கிட்டு போய் மாநகராட்சியில கேட்டா நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா, அது வேற கையெழுத்து இது வேற கையெழுத்து அப்படியே டபாச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம தமிழகத்தில் வந்து மின்ஸ்டர் தர ஒரு ஐயா தாங்க செல்லூர் கே ராஜையா அவரு பேர்லேயும் இந்த மாசிஸ்ட்ல எம்எல்ஏ இருந்தார் தாங்க அண்ணாதர ஐயா அவரு பேர்லேயும் பொசுன்னு அவங்க பூட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கின்னு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம பசங்க. இப்படி இது பாருங்க நம்ம நிலமை, காசு வச்சா என்ன வேணா பண்ணலாமா சார் சொல்லுங்க பார்க்கலாம். பலூன் 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 குமுதா போனை எடுக்குமுதா என்ன தேர்தல் தேர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஆள் ஆளுக்கு ஒரு கையில ரிமோட் ஒரு கையில தூண்டில்னு மீன் பிடிக்க தயாராயிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா என்னன்னு கேள். அதுவும் இல்லாம இப்போ மாம்பழ கட்சிக்காரங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாண்ட நாங்க யாரு கூடயும் கூட்டின்னு வைக்க மாட்டோம் தனிச்சுத்தான் இப்போன்னு சின்னையாவும் பெரியாவும் உறுதியா சொன்னாங்க. தெரிஞ்ச கதை தானே? ஆமா, ஏன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் பிளாட்டை மாத்தி போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்னன்னா 2ஆம் தேதி அவங்க கட்சியோட கூட்டம் போடுறாங்களாமா. சரி, அதுல யாரோட கூட்டணி யாரோட அச்சாரம் போடலாம் அப்படின்னு சொல்ல போறாங்களாமா. அதுவும் சின்னையா கொஞ்ச நாளாவே காவி கட்சி தலைவரோட பேசிட்டு இருக்கிறாரு. அதனால காவியோட வலையிலதான் மாங்காய் விழுன்னு சொல்றாங்க. பாப்போம், பாத்துருவோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கேளு. இப்ப சூரிய கட்சியோட பின்னாண்டைய சிறுத்த கட்சிக்கு வாழ புடிச்சுட்டே போயிட்டாங்க. எதுக்கு? எதுக்கு கூட்டணிக்குதா? அப்படியா? ஆமா, கூடவே கேப்டனும் வருவாருன்னு திருமான்னா உறுதியா சொல்லிட்டாரு. அப்ப கண்ணு அவருக்கு செவந்து இருக்கும் போல இருக்கு. ஆமா, அது கண்ணு சேவை விட மாட்டேங்கிறாங்களே. என்னன்னு கேட்டா இது விஷயத்த கேள்விப்பட்டோம்னா சூரிய கட்சி தலைவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கேப்டன் வந்து இங்க முரசு கொட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஓபனாவே சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் வந்து கேப்டன் ஒத்துக்கு வரான்னு தெரியல. ஏன்னா அவர் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாரு. என்னவா இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டா இதெல்லாம் வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும், என்னைத்தான் தலைவரை ஏத்துக்கணும் கூட்டணியில அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாரு. இதுக்கெல்லாம் இவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. ஆட்டம் ஆடவே இல்லை. என்ன என்ன இப்படி கேட்டு வந்தோடனே ஆட முடியும்? மாடசாமி எல்லாம் 3 மாசம் கழிச்சு கையை வச்சாப்புல. நீ என்ன வந்த உடனே ஆடுறாங்க? நீங்க பெரிய ஆட்டக்காரன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். இருக்குது ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள அவசரப்படுற சொல்லுங்க பாப்போம். இப்ப என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அம்மா கட்சிக்காரங்க இதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு பூலா கொடநாடு போயிட்டாங்க. சரி, இப்ப நடக்க போற தேர்தல் தேர்ல யார அச்சானிங்கிறது உனிமேல் வந்தாத்தான் தெரியும். ஐஸ் ஐஸ் பாலா ஐஸ் கப்பா ஐஸ் குச்சா ஐஸ் அண்ணாச்சி, இந்த பனியில ஏன் ஐஸ் ஐஸ்னு கத்துறதுக்குள்ள ஏன் நாக்கு நடுநடுங்கி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மாசம் இந்த மாதிரி வித்தன்னு வச்சுக்கிங்களேன், ஏன் தொண்டை தண்ணியாக வறண்டு போயிடும் போல இருக்கு. எப்போ இந்த மார்கழி ஆரம்பிச்சதோ ஏன் பனி மானாவரியாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் முன்னாடியெல்லாம் இந்த வட மாநிலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கடும் பனிப்பொழிவு ஏன் பாதையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஏன் தமிழகத்தில் சென்னை வட மாவட்டங்களை தவிர ஏன் தென் மாவட்டங்களில் பனி வந்து பேயா பொழிதான்.
அதனால் என் தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என் பனிப்பொழிவுனால என் போக்குவரத்து பாதிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஆக்சிடென்ட் கூட நடக்குதா, பெரிய பெரிய விபத்துகள் கூட நடக்குதா. சரி, இந்த பனினால் போக்குவரத்து தான் பாதிக்குதுன்னு பார்த்தா ஏ புதுசு புதுசாக நோயெல்லாம் கிளம்பியிருக்கு. ஏன் முன்னாடிலாம் இரும்பல் சளி ஆஸ்துமான்னு இருப்பாங்க இல்லையா, ஏன் இப்போ புதுசாக ஏன் விச காய்ச்சல் வந்திருக்கு. அதனால் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பாரபட்சம் பார்க்காம ஏன் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்கான். அண்ணாச்சி, ஏன் நம்ம பொழப்பு எப்பயுமே அலையிற பொழப்பு தான். பெரும்பாலும் பாருங்கள் நடராஜா தான், சில சமயம் பாருங்கள் இந்த பஸ்ஸில் போவேன். அப்படி பஸ்ஸில் போகும்போது ஏன் இந்த மிஷினுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் போடுவாங்க. அது சரிதான், ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இப்போல்லாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு வாங்குறாங்களாம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் ஏன் 22 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கமும் சரி, ஏன் இப்போ இருக்கிற அரசாங்கமும் சரி, அவங்களுக்காக 75% கட்டணத்தில் சலுகையில் அவங்க பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வர அந்த ஊன்றுகோள் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த சக்கர நாற்காலி இல்லையா, அதுக்கும் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஊன்றுகோள் சக்கர நாற்காலி இதுக்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்ணுங்க அப்படின்னு கண்டக்டர்களுக்கு உத்தரவு போட்டாங்களாம். இதை கண்டக்டர் கேட்டாலும் அவங்க யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களாம். இது ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்லிதாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னச்சி கத்தி சாண்டை பிடிக்கிறதுக்கு ஏன் மெருகிறதுக்கு, அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் மனசுக்கு புத்துணர்ச்சி அளிக்கணும்னா இந்த மாதிரி சலுகைகள்லாம் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை இப்படி தொடர்ந்து கொடுக்கணும் கேட்டுக்கிறேன். ஏதோ அரசாங்கத்துக்கு காதில் போட வேண்டிய விஷயத்தை போட்டுட்டேன், இனி நல்லது பார்த்து நல்லது செய்யுங்க. அம்பிடுத்தியா உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மேல்முறையீடு, சீராய்வுன்னு வழக்குகள் மாறி மாறி பாஞ்சாலும் எதுக்கும் கலங்காமல் ஊர் ஊராக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு மோடி. வரப்போகிற மக்களவை தேர்தலுக்கு வரிஞ்சி கட்டிக்கிட்டு நிற்கிற குஜராத் முதல்வர் மோடி மீது கலவர வழக்கு எட்டிப்பாய, நடந்த வழக்கில் ஆதாரம் ஏதும் இல்லைன்னு சேதாரத்தை உண்டாக்காமல் தீர்ப்பும் வந்திருக்கு. அதாங்க நம்ம கஃபேல இன்னைக்கு ஸ்பெஷல், இன்றைய கேலி சித்திரம். அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு சில பேர் அதை எட்டி கூட பார்க்காம விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அந்த அரசியலுக்குள்ளே இறங்கி கலக்கி முன்மாதிரியாக சில அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நேர்மையாக, எளிமையாக, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாடுற சமகால அரசியல்வாதி ஒருத்தரோட நாமளும் வாடுறோம்னா சந்தோஷமாக தானே இருக்கும். அப்படி ஒரு அரசியல்வாதியை பற்றி தாங்க நாமளும் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவா மனிதர்களுக்கு பேருங்கிறது ஒரு அடையாளம் தாங்க. சிலருக்கு அவங்களோட பேருக்கும் அவங்க கேரக்டருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா சிலர் பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் நல்ல கண்ணு. அவருக்கு நேத்து 89வது பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் நல்ல அரசியல்வாதிகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமா இருக்கு. காசு பணம் சேர்க்காத, களங்கமில்லாத ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதை விட பேசாம கடல் மணலை எண்ணிடலாம். ஆனா குறைகளோ குற்றச்சாட்டுகளோ சொல்ல முடியாத குணம், கள்ளம் கபடமில்லாத மனசு, அதிர்ந்து பேசாத குரல், அரசியல் நாகரீகம், அர்ப்பணிப்பு, தியாக வாழ்க்கை, இதெல்லாம் உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதி யாருன்னு கேட்டா தயங்காம சொல்லலாம், அது தோழர் நல்ல கண்ணுதான். கருப்பு உடல், சிவப்பு துண்டுன்னு வாழ்ற இந்த முத்தான தலைவர் பிறந்தது முத்து கிடைக்கிற தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்துல. 18 வயசுலயே கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து களப்பணியாற்றினவர். பேருந்து வசதி இல்லாத அந்த காலத்துல பல ஊர்களுக்கு நடந்து போய் விவசாயிகள் சங்கம் கட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தார். தலைமறைவு வாழ்க்கை நடத்துறதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணப்ப நல்ல கண்ணுவும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரு. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையும் செய்யப்பட்டாரு. சாதி கொடுமைகளுக்கு எதிராக எப்பவும் நின்னவரு, இப்பவும் நிக்கிறவரு. தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் உரிமை பெறணுங்கிறதுக்காக உரத்த குரல் கொடுத்தவர். இவர் வெறும்னே கள போராளி மட்டும் இல்லைங்க, கருத்து போராளியும் கூட. பல புத்தகங்களை எழுதியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. இப்படிப்பட்ட நல்ல கண்ணு 1999 கோவை நாடாளுமன்ற தொகுதியில நின்னு பாஜக கிட்ட தோத்து போனதுதான் ஒரு மாபெரும் துயரம். அம்பேத்கர் விருது, ஜீவா விருது, சகயோகி புரஸ்கார்னு பல விருதுகள் வாங்கியிருக்காரு.
ஆனாலும் இவர்தாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகத்துக்கே கிடைச்ச விருது. எந்த கூட்டணியில இருந்தாலும் எதிர்கூட்டணியை தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டாரு. எல்லா கட்சி தலைவர்களும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற தலைவர்களில் ஒருவர் நல்ல கண்ணு. பிரபலத்தை எதிர்பார்த்து அதுக்கு பின்னாலே ஓடுற நம்ம ஊர் அரசியல்வாதிங்க எல்லாம் எப்படியோ பேர் புகழ் அடைஞ்சாங்க. ஆனா இந்த வலைகள் எதுலையும் சிக்காம எளிமையா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராரு நல்ல கண்ணு. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் ஒழுக்கமின்மை, வெட்டி பந்தா, குடும்ப அரசியல், இப்படி தப்பான வழியிலேயே பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்ல பாடம் தோழர் நல்ல கண்ணோட வாழ்க்கை தான். ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல குடிச்சிட்டு புருஷன் அடிக்கிறான்னு ரெண்டு பிள்ளைகளை தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிருக்கு. கோச்சிக்கிட்டு அங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு இங்கேயே இருக்கிட்டு வந்த அசிங்கமா இருக்குல்ல, ஏதோ சொல்ல. நேரம் வந்து ரயில்ல முன்னாடி விழுந்து குழந்தைகளோட மூணு பேர் இறந்துருக்குறாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த குடி இன்னவெல்லாம் என்னென்ன பாடுபடுத்துமோ தெரியல. குடிச்சிட்டான்னா ஒன்று ரெண்டு விதமா இருக்கிறான். ஒன்று குடிச்சிட்டான்னா சில பேர் பொண்டாட்டி மேல அதிக பாசமாயிருவான், இல்லாட்டி பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். ரெண்டே விதம் தான். இந்த பாசமானவன் என்ன பண்ணுவான்னா பொண்டாட்டி மேலையில பாசத்தை காட்டணும். மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக மாட்டான். முடிஞ்சா தானே போறதுக்கு, பாசம் ஓவர ஏறி போதும் ஏறி சாக்கடையில் விழுந்து அப்படி தடவி தடவி கொடுத்துட்டு இருப்பான். ரெண்டு மேரம் கட்டி பொண்டாட்டி அப்படின்னா பார்த்தா அது பண்ணியாக இருக்கும். அப்படி ஒரு அதான் பாசத்தை போய் அங்கேயே காட்டினாவில் அதுக்கு புரியும். குடித்தவன் பாசத்தை காட்டணும்னா அப்படி பண்ணுறான். சிலவன் கோவத்தை குடிச்சிட்டு ரோட்டில் அவன்கிட்ட அடி வாங்க முடியாது, அதை போய் பண்ண வீட்டில் திருப்பி அடிக்க முடியாதுல்ல, பொண்டாட்டியை போட்டு அடிக்க முடியாது. ஏன்னா திருப்பி அடிக்காத ஒரே ஆள் ஒரு நாட்டிலேயே அந்த பெண்கள் தானே, பொண்டாட்டி தானே. அது இப்போ போய் இப்போ அது தொல்லை தாங்காமல் அதுக்கும் தொல்லத்தை எவ்வளவு நாள் தான் சொல்லி பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க. திருத்தி பார்த்துருக்கு கேட்கல, அக்கம் பக்கம் சொல்லி பார்த்துருக்கு கேட்கல, நேராக போய் பண்ணியிருக்குது. அவர் ஆள்கிட்ட கேட்டேன், அவன் சொல்கிறான் அதையாங்க அது சாகணும், நல்ல போதையில் இருக்கக்கூட அவனை கொண்டு ட்ரெயினில் தள்ளிவிட முடியாது. அதானே சரி, அதானே சரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்க்கையே எல்லா குடும்பங்களும் இதனால் செதஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்க, கொடூர சம்பவமாக நடந்திருக்கு. குழந்தைகளையும் வாழ்ற குழந்தைகளோட இறந்து கொடூரமாக இறந்து விரக்தி ஆகிட்டு, அவ்வளோ விரக்தி. இந்த குடி படுத்துகிற பாடு அப்படி இருக்குது. இது பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா பீகாரில் ஒரு பொண்ணு புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருச்சு. கேஸ் நடந்திருக்கு இந்த பொண்ணு முடியாதுன்னு. சரி, கடைசி கட்டத்தில் தீர்ப்பு சொல்ல போல ஏந்தாமா பிடிக்கலன்ற அப்படின்னா அப்புறம் தான் உண்மை தெரியுது. அவங்க வீட்டில் கழிவறையே இல்லை, கக்கூஸ் இல்லை, நான் எப்படிங்க அங்கே குடும்பம் நடத்த முடியும்னு வந்துருச்சு அந்த பொண்ணு. அப்புறம் இந்த மாதிரி நான் கழிவறை கட்டிடுறேங்க சேர்த்து வைங்க அப்படின்னு நிபந்தனையோட இப்போ வந்து சேர்த்து வச்சுருக்காங்களாம். நான் என்னன்னா நம்ம நாடு வல்லரசு ஆகுதுங்கிறாங்க, செவ்வாய்க்கு வேற டர்ன்னு போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ அதை மாறையில் திருப்புறேன்றாங்க. இங்கேருந்தே திருப்புறம், ஸ்டேரிங்லாம் போட்டு எல்லாம் திருப்புறாங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம நாட்டில் இன்னும் கழிவற வசதி கூட இல்லாமல் அது ஆம்பளைகளை பற்றி கவலையே கிடையாது. அவன் திண்டு தெரிய மாதிரி என்ன வேணாலும் எங்கே வேணாலும் நிற்பான். பெண்களுடைய நிலைமை இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய சோகம், அது அந்த வழி தெரியவே இல்லை பாருங்க. அது கேஸ் நடந்து அப்போ இதில் இது ஒரு காரணமாக அப்படின்னு கேட்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க கப்பூஸ் இல்லாம போலாமா, கழிவறை இல்லாம போலாமா. அந்த வழியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம நாட்டுல. அதுவே இன்னும் தீர்க்கப்படாத கட்டத்துல நம்ம விண்வெளிக்கு என்னென்னமோ அனுப்புறோம், இன்னும் அங்கிங்கே அனுப்புறோம். இன்னும் அசாதாரண கழிப்பறை வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னா 97 கோடி பேருக்கிட்ட செல்போன் இருக்குனாங்க, ஆனால் 37 கோடி பேருக்கு தான் கக்கூசே இருக்குது. அதான் நம்ம நாட்டுடைய நிலைமை. குடும்பங்கள் இப்படி இந்த மாதிரி காரணங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து குடும்பங்கள் செய்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதான் இப்போ கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் ஆட்டத்தில் ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றி கவலைப்படாமல் கச்சையை கட்டிக்கிட்டு களத்தில் இறங்க தயாராக இருக்கிற அரசியல் செய்தியெல்லாம் ஒன்று விடாமல் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் சேராமல் நட்ட நடுவில் நின்றுக்கிட்டு நடுநிலையோடு நாங்கள் கொண்டு வந்த செய்தியெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் பல சூடான செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் காத்துருங்க. தந்தனக்க 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 சூப்பரான செய்தி நம்ம செய்தி.